வெல்கம் டு ஏபி டேல் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்றும் என் நினைவிலே விட எபிசோட் நம்பர் 11. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சைமல்டேனியஸ்லி இன் ஆதி ரூம் பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அது அங்கேருந்து யாரோ பார்த்துட்டு உள்ளே வராங்க. பாரு மைண்ட் வாய்ஸ், அச்சோ நம்ம தனியாக சிரிக்கிறத பார்த்துருப்பாங்களோ. பாரு வித் ஃபியர் அண்ட் செம ஷாக், வனஜா செம கோவமா, ஏய் யாரடி நீ, எதுக்கு இந்த ரூமில் நின்று தனியாக சிரிச்சிட்டு இருக்க. பாரு பயந்துக்கிட்டே பேசுகிறா. பார்வதி ஆண்டி, நான் ஆதியோட காலேஜ் ஃப்ரெண்ட், அவருக்கு பர்த்டேன்னு அகிலா ஆண்டி கூப்பிட்டாங்க, அதான் வந்தோம். வனஜா, ஓ அந்த அகிலா கூப்பிட்டாளா, சரி அவள் கூப்பிட்டா ஓகே, பட் நீ எதுக்கு இங்கே வந்த. பார்வதி, சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் ஆண்டின்னு சொல்லிட்டு பாரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறா. அப்போ வனஜா, ஏய் டில்லடி, பேசிகிட்டு இருக்கும்போது போகிற, உங்ககிட்ட நான் சில டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. பாரு பயந்துக்கிட்டே, ஆண்டி என்ன டவுட்டு? வனஜா, உன்னை ஆதி அன்னைக்கு காப்பாற்றினானே அந்த பையன் பேர் கூட, ஹா சூர்யா, அவனை உனக்கு தெரியுமா? பார்வதி, தெரியும் ஆண்டி. வனஜா, சரி அந்த பையனுக்கும் உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சாமே, உண்மையா? அது மட்டும் இல்லாமல் மேரேஜ்க்கு முன்னாடியே நீ கன்சீவாக இருந்தியாமே, இப்போது நீ எத்தனை மந்த்ஸ்? கேர்ள் பேபியா பாய் பேபியா? பாரு கதை கேட்டு அழுக வருது. சமையல் ஆள ஸ்டார்ட் பண்ணுறா. வனஜா, ஏய் எதுக்கு இப்படி அளவுற? உன்கிட்ட தானே கேட்டேன் ஆண்டி, இது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? பாரு அழுதுகிட்டே கோவமா, போதும் நிறுத்துங்க ஆண்டி, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? எனக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பாட்டுக்கு என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? வனஜா, ஏய் நிறுத்துடி, ஓ நாடகத்தை அந்த காட்டுக்குள்ளே நடந்தது தான் எனக்கு தெரியுமே. நீ கூட ஏதோ சாரின்னு இல்லைன்னு ஏதோ சொல்ல வராங்க. பார்வதி அதை கேட்டு இன்னும் தேம்பி தேம்பி அழறா. ஹியர் அண்ட் ஆல் ஆதி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காரு. அப்போ சுந்தரம் வராரு. சுந்தரம், தம்பி ஆதி சொல்லுங்க சார். சுந்தரம், என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் வீடை சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க, பட் ரெண்டு பேரும் இன்னும் வரலை. அதான் ஆதி, சரி சார் நான் போய் பார்த்துட்டு வரேன். சுந்தரம் ஸ்மைல்ஸ், ஆதி டே இங்கேயே இருங்கடா. ஆதி எல்லா பிளேஸ்லேயும் பார்த்துட்டு அவர் ரூமுக்கு வராரு. வனஜா, ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாமல் இருக்கேன்னு பார்வதி அடிக்க கை ஓங்குறாங்க. பார்வதி பயத்தில் கண்ணை மூடிக்கிறா. ஆதி கோவமா, நிறுத்துங்க சித்தி. வனஜா பார்வதி ஷாக்காக திரும்புகிறாங்க. ஆதி கோவமா, என்ன நடக்குது இங்கே? ஃபஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ரூம். வனஜா, இல்லை ஆதி, ஆதி ஐ சே கெட் அவுட் ஆஃப் மை ரூம். வனஜா சேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்வதி அழுகிறத ஆதி பார்த்துட்டு, ஆதி கோவமா எதுக்கு பாளற, அதான் உன்னை அடிக்கலைல்ல? பார்வதி அழுதுகிட்டே, என்னை அடிக்கலை தான், ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆதி சரி சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. பார்வதி எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்கிறா. ஆதி சாரி டி, என் சித்திக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். பார்வதி, ஐயோ வேண்டாங்க. ஆதிக்கு பாரு அப்படி பார்க்க கஷ்டமாக இருக்கு. ஆதி, சரிடி அழாமல் கண்ணை தொடச்சிட்டு கீழே வா, உன்னால் முடியலைன்னா நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அவங்க பார்த்துப்பாங்க. பார்வதி, ஐயோ வேண்டாம், அகிலா ஆண்டிக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஆதி பார்வதி ரெண்டு பேரும் ஒன்றா கீழே இறங்கி வராங்க. அதை அகிலா பார்க்குறாங்க. அகிலா மைண்ட் வாய்ஸ், ஐயோ ஜோடி பொறுத்தும் அந்த சிவனுக்கு பார்வதி மாதிரி என் ஆதிக்கு ஒரு பார்வதி. அப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன் அருண் ரூம் ஐஸ்வர்யா வரா. அப்போது தெரியாமல் ட்ராயரில் அவள் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு இழுக்குது. ட்ராயர் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தா ஐஸ்வர்யா ஷாக், அருண் செம ஷாக்கு. ஐஸ்வர்யா, என்ன அருண் நீ இதெல்லாம் சாப்பிடுவியா? சி, உன்னை நல்லவன்னு நினச்சேன். அருண், ஐஷு நீ ரொம்ப ஓவராக போகிற. அப்புறம் ஐஸ்வர்யா, போதும் ஸ்டாப் இட், ட்ரிங்க்ஸ் பண்ணுற நீ ஓவராக போகிறியா இல்லை நான் ஓவராக போகிறேன்னா? வீட்டில் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஆண்டிக்கு தெரியுமா? அருண், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஐஸ்வர்யா சொல்லுடா. அருண் ஷாக்கா, என் ப்ரோக்கு மட்டும். ஐஸ்வர்யா, ஓ உன் ப்ரோக்கு மட்டும் தெரியுமா? இப்போவே போய் ஆண்டிகிட்ட சொல்கிறேன், இவங்களுக்கு இப்படி ஒரு பையனா? அருண், ஐஷு ஸ்டாப், நீ எதுக்கு வந்தியோ அதை வேலையை மட்டும் பாரு. ஐஸ்வர்யா, அருண் நீ சரியில்லை, நான் இப்போவே போகிறேன்னு ஐஸ்வர்யா திரும்புகிறா. டக்குன்னு அருண் அவன் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். அதில் ஐஸ்வர்யா திரும்புகிறா. ஐஸ்வர்யாவை அருண் பலார்னு ஒன்று வச்சுட்டான்.
ஐஸ்வர்யா அழுதுகிட்டே பேசுறா. அருண், உன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன். நீ ஏண்டா இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரூமை விட்டு வெளியில் போகிறா. அப்போ அங்கே ஆதி வராரு. ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு அருண் ரூமுக்கு போகிறாரு. ஐஸ்வர்யா கண்ணை தொடச்சிட்டு கீழே போகிறா. ஆதி, டேய் அருண், ஏன் இங்கே இருக்க, வா கீழே. அருண் ஆங்கிரி வித் சேட் சரி ப்ரோன்னு சொல்லிவிட்டு அருண் கீழே போயிட்டான். ஆதி ஏதோ சரியில்லையே இவங்கிட்ட நைட்டு கேட்போம். எல்லோரும் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. ஆதி கேக் கட் பண்ணுறாரு. பார்வதி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆதி ஃபஸ்ட்டு அவர் அம்மாவுக்கு கேக் ஊட்டுறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சய், நெக்ஸ்ட்டு அருண், லாஸ்ட்டு சிந்து. அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் கேக் கொடுக்குறாங்க. அப்புறம் பெரியவங்க எல்லோரும் சோஃபாவில் உட்காந்து பேசுகிறாங்க. ஆதி நின்று ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. பார்வதி ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கா. ஆதி பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு ஆதி மைண்ட் வாய்ஸ், ஹாஃப் அன் ஹவராக அப்படி என்ன தான் பேசுகிறானே தெரியலையே. சே, பார்வதி அந்த பையன் கூட பேசுகிறத பார்க்கும்போது ஆதிக்கு லைட்டாக பொசசிவாக இருக்குது. பதிலுக்கு ஆதியும் வேணும்னே ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறாரு. பட் பார்வதி அண்ட் ஆதி ஃப்ரெண்ட்ஸு தவிர யாருக்கும் தெரியாது. பார்வதி அதை பார்க்குறா, அவளுக்கும் பொசசிவாக இருக்குது. பட் வெளியில் காமிச்சிக்காமல் அந்த பிளேஸை விட்டு போயிடுறா. அந்த பையனும் போயிட்டான். ஆதி சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கூட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணும் போயிட்டா. பார்வதி ஆதிக்கிட்ட வரா. ஸோ ஆதி அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு பார்வதியை மேலேருந்து கீழே வர பார்க்குறாங்க. பார்வதி அன்னீசியாக ஃபீல் பண்ணுறா. ஆதிக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. ஆதி, டேய் எல்லோரும் போய் அப்படி உட்காருங்கடா, நான் பேசிட்டு வரேன். ஃபைவ் பாய்ஸ், பார்வதி உங்கள் ஃபோன் நம்பர்னு ஏதோ கேட்க வராங்க. ஆதி அவங்க லெக்கை மிதிச்சிச்சு. ஆதி, அது ஒன்றும் இல்லைடி, அவங்க ஃபோன் இருக்கான்னு கேட்க வந்தாங்க. இல்லைடா, ஃபைவ் பாய்ஸும் ஊம்னு அவங்க போயிட்டாங்க. ஆதி பாரு கான்வர்சேஷன். ஆதி கோவமா, சரி சொல்லு என்ன வேணும். பார்வதி, உங்கள் பர்த்டேக்கு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஆதி கோவமா, கொடுத்துட்டு கிளம்பு. பார்வதி முனங்கிட்டே எப்போ கோவப்படாமல் இருக்கவே மாட்டார் போல். இவரும் என் பர்த்டேக்கு வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறா. ஆதி என்ன சொன்ன? பார்வதி, நத்திங். ஆதி, நீ சொன்னது எனக்கு கேட்டுடுச்சுடி, கவலைப்படாத, நான் உன் பர்த்டேக்கு வரமாட்டேன். பார்வதிக்கு ஆதி அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. பட் வெளிக்காட்டலை. ஆதி, கொஞ்சம் ஏ ரூம்க்கு வரியா, உன் கூட தனியாக பேசணும். பார்வதி ஷாக். ஆதி, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், வா நான் ரூமில் வெயிட் பண்ணுவேன். பார்வதி தயங்கிட்டு, இன்னும் ஆதி ரூம். ஆதி, நான் உங்ககிட்ட கீழே கோவமாக நடந்துக்கிட்டதுக்கு சாரி. பார்வதி லைட்டாக, அது கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். ஆதி, நாலு பசங்க நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு நீ வந்தால் அவங்க உன்னை எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தியா? பார்வதி, ஆதி, அதுக்கு தான் நான் உன்மேலே கோவப்பட்டேன். பார்வதி புரியாமல் பார்க்குறா. ஆதி, நான் உன்மேலே கோவப்பட்டால் தான் நீ என் கூட பேச பிடிக்காமல் போவேன்னு தான் கோவப்பட்டேன். பட் நீ போகிற மாதிரியே தெரியல. அப்போ அவங்க உங்ககிட்ட ஃபோன் கேட்க வரல, ஃபோன் நம்பர் கேட்க வந்தாங்க. ஆனால் அதை நான் தான் சமாளித்தேன். பார்வதி, அப்போ நீங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்? ஆதி, என் ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு கேட்க வர. அதானே பார்வதி? ஆதி, பசங்க அப்படி தான் இருப்பாங்க, திருத்த முடியாது. பார்வதி, ஓ அதுவும் கரெக்ட் தாங்க. ஆதி இப்படி நிறையா விஷயத்த பார்வதிக்கு சொல்லி கொடுக்குறாரு. பார்வதியும் கண்ணிமைக்காமல் ஆதியை பார்க்குறா. அண்ட் ஆதி சொல்கிறத கேட்குறா. பட் அவள் கண் கலங்குது. பார்வதி கலங்கின கண்ணோட, நீங்கள் சொன்னது எனக்கு புரியுதுங்க. ஆதி, ஏன் உன் கண் கலங்கியிருக்கு, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? பார்வதி, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துடுச்சுன்னு. எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க, தேங்க்ஸ்னு ஆதியை ஹக் பண்ணிக்கிறா. பார்வதி டக்குன்னு ஹக் பண்ணதும் ஆதிக்கு ஒரு மாதிரி இனம் புரியாத சந்தோஷமாக இருக்குது. பட் அவர் பண்ணலை. இது எல்லாத்தையும் வெளியில் நின்று ஒருத்தங்க பார்க்குறாங்க. போச்சு, மாட்டினாங்க. காதல் தொடரும், செம்பருத்தி மலரும்.